வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என் அன்பு சகோதரர்களே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இடம் பார்க்க வந்திருக்குன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அருமையாக இருக்கக்கூடிய தக்கோலம் பகுதியை சேர்ந்த சேந்தமங்கலம் அப்படின்ற ஊரில் வெறும் ஒரு 80 சென்ட், ரொம்ப அருமையான ஒரு சிறிய பட்ஜெட் ஒரு விவசாய நிலம். இது அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக சொல்லலாம். நான் இத்தக்கோளம் ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையத்திலேருந்து நம்ம இடம் வந்து நடந்து போகிற செல்லும் தொலைவிலேயே நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு. இது சரியாக எங்கே இருக்குதுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து 10 கிலோமீட்டரும், காஞ்சிபுரத்திலேருந்து 23 கிலோமீட்டரும், தாம்பரத்திலேருந்து 67 கிலோமீட்டரும், திருவள்ளூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அருமையான ஒரு சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு விவசாய சார்ந்த ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராமம் அந்த சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமம். இது ஊரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நில நண்பர்களே, அதாவது கிராமத்து பக்கத்தில் யாராவது அரக்கோணம் திருவள்ளம் திருவள்ளூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, யாராவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஒரு சிறிய பட்ஜெட் விவசாய நிலத்தை வாங்கலானவா. ஏன்னா அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து 10 கிலோமீட்டரும், திருவள்ளூர்லேருந்து 35 கிலோமீட்டரும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக சொல்லுவேன். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து 23 கிலோமீட்டர், வேலூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து 65 கிலோமீட்டர் கிட்ட வரும். நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நம்ம இது இந்த பகுதியில் தாம்பரம் திருவள்ளூர் திருத்தணி இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கிட்ட, அரக்கோணம் இவங்களாம் வந்து கிட்ட. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம். தார் ரோடிலிருந்து அழகாக ஒரு சிறிய ஒரு மண் ரோடு, மண் ரோடுன்றதோட ஒரு ஓடை ரோடுன்னு வச்சுக்கலாம். அந்த ஓடை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு 80 சென்ட் விவசாய நிலம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலையுமே சேர்த்து ஒரு 17 லட்சரூபா. நீங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள், இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வந்து எந்த ஒரு மின்சார வசதியெல்லாம் எதுவும் கிடையாது, கிணறு போர்வெல்லாம் கிடையாது. ப்ளஸ் பாயிண்ட் வந்து கேட்டால் அரக்கோணத்துலேருந்து பக்கத்தில் ஒரு சிறிய ஒரு பட்ஜெட், திருவள்ளூர் பக்கத்துலாம் வந்து ஒரு சிறிய ஒரு பட்ஜெட், திருத்தணி மக்களுக்கு ஒரு சிறிய ஒரு பட்ஜெட். ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு கிராம நண்பர்கள் இந்த கிராமம். அந்த இடத்த வந்து பார்த்துட்டு டக்கு நம்ம உடனே திருப்பி போகிறதுக்கு திருவள்ளூர் பகுதி மக்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஊரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிட்டோம், எப்படி இருக்குது கிராமத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகான வளமான ஒரு சூப்பரான ஒரு கிராமம்னு பாருங்கள். இது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கிராமம் தான் வந்து சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமம். நம்ம இந்த இடத்த வாங்கிட்டு பயிர் வைக்கிறதுக்கான ஒரு உகந்த ஒரு விவசாய நில நண்பர்களே, சரிங்களா? ரொம்ப அருமை பயிர் வைக்கலாம். ரொம்ப பயிர் நல்ல நெல் கரும்பு வாழை அழகாக ஜம்முன்னு வந்து போட்டு ஒரு நம்ம இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டு ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணலாம் இந்த இடத்த. இடத்த வந்து கிட்ட நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ரொம்ப நாளாக விவசாய நிலம் தேடக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து சீக்கிரம் வாங்கிடுங்க. என்ன காரணம், இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்கள் விளையாட்டம் சற்று அதிகமாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒன்றும் ரேட் இருக்குது அதிகமாக, அதெல்லாம் வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. இந்த கிராமத்தை தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து அழகான அந்த எவ்வளோ பச்சை பசையில் இருக்கக்கூடிய ரொம்ப வளமான இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்தை சார்ந்த ஒரு பூமி தான். வந்து இங்கே எப்பவுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க வருடம் முழுவதும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தண்ணி, எப்பயும் வருடம் முழுவதும் தண்ணி கிடைக்கும். நமக்கு தண்ணி பிரச்சனைன்றதே ஏற்பட வாய்ப்பே கிடையாது. வருடம் முழுவதும் தண்ணி எப்போ நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு. அதனால தான் வந்து நான் வந்து ஒரு சிறிய பட்ஜெட் இடத்தை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. வாங்க, ஒரு 17 லட்சரூபா தான், நீங்கள் வாங்க பண்ணித்தரேன். நான் இடத்த வந்து பாருங்கள், இடத்த பார்விடும்போது உங்களுக்கு இடம் நல்லா இருக்கின்ற பட்சத்தில் இடத்துல டாக்குமெண்டேஷன்லாம் ஒரு காப்பி தரேன். நான் நல்லா தார் ரோடு பாருங்கள், நம்ம இவ்வளோ பெரிய நல்ல ஒரு பெரிய தார் ரோடு தான் இது. நம்ம சிறிய தார் ரோடில் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் தார் ரோடு நான் காட்டுறேன். நான் இது நம்ம வந்த அந்த பாதை இப்படி தான் நம்ம வந்தோம். நம்ம இது அப்படியே நேராக போகும்போது பக்கத்தில் அக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் செல்லுது பாருங்கள். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, நேராக பக்கத்தில் வந்து ஒரு சில கிராமத்தை நம்ம நல்லா முடிய தாண்டி போகுது. இதோட முடியல, நம்ம இடத்தை தாண்டியும் நம்ம நிலத்தை தாண்டியும் வந்து பல கிராமங்கள் செல்கின்றன. இந்த தார் ரோடு கீழே இதை பாருங்கள், இந்த ஓடை ஒரு சின்ன ஓடை, இது பயன்படுத்தாத நிலம்ன்றதுனால அப்படியே வந்து ஒரு வழித்தடமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த தண்ணியில் எதுவும் போகிறது கிடையாது. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, தண்ணியில் எதுவும் போகிறது கிடையாது. இந்த பிரிட்ஜு கீழே வந்து அழகாக ஜம்மு நீட்டாக வந்து வழித்த நம்ம நிலத்துக்கு வந்து இங்கே ரோட் டச்சிலேருந்து 3வது துண்டு நம்ம நிலம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம ரோட் டச்சு, நம்ம வந்த பார்த்து நெக்ஸ்ட் ஊர் போகக்கூடியது. இது நம்ம வந்த ரோடு, இதை பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாதை தான் வந்து நம்ம கூறிய பாதை. இது நீட்டாக அது 3வது துண்டு நம்ம ரைட் சைடில் வரக்கூடிய 3வது துண்டு. அந்த இந்த பாதையில் நம்ம நடந்து போய்க்க வேண்டியதாக. இது நல்லா ஒரு பிரச்சனையும் யாருக்கு ஒரு நிலமும் கிடையாது. இது ஊரம் நிலம் கிடையாது, இது யாருக்கும் உரிமையற்ற ஒரு பாதை தான் இந்த பாதை. இதுனால் ஒரு 100 அடி இருக்கு நண்பர்களே. இந்த பாதையை வந்து நம்ம நிலம் வந்து 2வது சைடில் 3வது துண்டு இது பாருங்கள். இது இந்த பாதை வந்து யாருக்கும் உரிமையற்ற ஒரு பாதை தான். யாரும் நடந்து போகலாம் வரலாம், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. ரோட் டச்சிலேருந்து 3வது துண்டு நான் வரைபடத்தோடு கொடுத்துருக்க பாருங்கள். இந்த 3வது டச்சில் இருக்கக்கூடிய ரோட் டச்சு நம்ம கார் நிற்கக்கூடிய வந்து ரோடு.
அப்படியே அந்த கருப்பு கலர் உள்ளே போகிறது வந்து அந்த அந்த மண் ரோடு, இந்த வந்தால் இந்த மண் ரோடு, உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வந்த இந்த மண் ரோடு அழகாக ஜம்மு நடந்து வரலாம். இது வந்த பாதை எனக்கு உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்த ரோடு இது, இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பக்கத்தில் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு தார் ரோடு இது, நம்ம வந்த ரோடு. இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்து நம்ம அரக்கோணம் ரயில்நிலையத்துலேருந்து இந்த வழியாக தான் வந்தோம். இது நம்ம வந்து அந்த கிராமம், அந்த கிராமம் வந்து அந்த பின்னாடி சைடு, அது இருக்கப்புறம் அந்த கிராமம். நம்ம இடத்துடைய வடிவமைப்பு இன்னும் உங்களுக்கு கிளியர் எடுத்து பாருங்கள். இடத்துடைய வடிவமைப்பு தார் ரோடுலேருந்து மூணாவது துண்டு, யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை, சரிங்களா? நம்ம நிலத்தை வந்து யாரும் தாண்டி போகிறோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் இடத்த விட்டு தாண்டி போகிறோம். ஏன்னா அந்த பாதையை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை, தார் ரோட்லேருந்து ஒரு 100 அடி ஒரு மண் பாதை, அந்த மண் பாதையும் யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு மண் பாதை. அதான் வந்து பியூட்டிஃபுல் பாயிண்ட்டு, உங்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமே வந்து இதை பாருங்கள். ஒன்று கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மூணாவது துண்டு அழகாக ஜம்முனுக்கு வாங்கிட்டு ஒரு போர் ஒரு சர்வீஸ் போட்டு நம்ம இடத்த கொஞ்சம் முன்னாடி வந்து இபிஐ போர் டென்ஷன் ஓயிரு போகுது நண்பர்கள். அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மேலே போல கார்னரில் ஒரு ஓரத்தில் போகுது, அதுக்கு இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம நிலத்துக்கு நடுவுலையோ அதுலேயும் கிடையாது. அதுக்கு நம்ம நிலத்துக்கு முன்னாடி ஒரு கார்னர் ஒரு பகுதியில் அது ஐ போர் டென்ஷன் ஒயர் போயிட்டு தான் இருக்குது. இபிஐ போர் டென்ஷன் ஒயர் கண்டிப்பாக போகுது, நான் போகலாம்லன்னு சொல்ல மாட்டேன். நான் நம்ம இடத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஓட்டின மாதிரி போகுது. இபிஐ போர் டென்ஷன் ஒயர் போயிட்டு தான் இருக்குது. இது வடிவமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். யாராவது வந்து நெல் கரும்பு வாழை அது மாதிரி பயிரிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பாருங்கள் சார். மரம் வைக்கலாமனு கேட்டீங்க, தாராளமாக வைக்கலாம். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் விட்டுட்டு பின்னாடி சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். மேலெல்லாம் வந்து ரொம்ப கிட்டத்தில் போல் கொஞ்சம் முன்னாடி அடிப்போகுது. அதனால் இருக்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இபிஐ போர் டென்ஷன் ஒயர் கண்டிப்பாக போகுது, முன்னாடி போகுது. கொஞ்சம் முன்னாடி இடத்த விட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து மரம்லாம் அழகாக ஜம்மு நீட்டாக மர பயிர்கள்லாம் செய்யலாம். நல்ல தெல் நல்ல தென்னை கரும்பு மாக்கணி ஈட்டி அம்ப நல்ல ஒரு அருமையான மரங்களை நம்ம வைக்கலாம். அந்த சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள் அருமையான ஒரு அந்த கிராமம், நம்ம வந்த அந்த அருமையான ஒரு கிராமம். சிறிய பட்ஜெட் இடத்த வாங்கன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, வந்து பாருங்கள். இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு கிடையாது. இது தார் ரோடு கிடையாது. தார் ரோட்லேருந்து உள்ளே வரப்போகக்கூடிய ஒரு மண் ரோடு நம்ம நிலம் அமைந்திருக்குது. இப்போ நம்ம வந்தது மொத்தமே வந்து தார் ரோடு தான், அந்த சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமம். சைட் விசிட் பார்க்கும்போது இடம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் இடத்துல டாக்குமெண்டேஷன் அடித்து நான் ஒரு காப்பி தரேன் உங்களுக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக இடம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கிரியம் பண்ணிக்கலாம். மற்றபடி எது இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விரைவு பெறுது உங்களை நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயர். நன்றி, வணக்கம்.